நல்லா சுத்த விட்டு போடுங்க, நல்லா மாட முடிகிறார்கள். தம்பி ராகவா, தம்பி ராகவா, மாடு 3:28 இறக்கப்பட்டுள்ளது. ஒரு மாட்டுக்கான நடுவுக்காடு பெரிய மாட்டுக்கான சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகிறது. அதன் அழைப்பவர் ராஜ்குமார். எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்தாப்பா. என்ன எனக்கு என்ன கைதட்டி உற்சாகப்படுத்த, மாட்டுக்காரரு எவ்வளவு மறுக்கட்டும் நம்ம அவருக்கு மாறு கொண்டு வர்றாரு. அவரை வந்து பெருமையை படுத்த விதமா வந்து நம்ம பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தி விடணும். அப்பதான் அடுத்த வருஷம் நம்ம சொல்லாமல அவர் நம்ம அவருக்கு வருவாரு. நம்ம கொடுக்கிறோம். தற்பொழுது காத்தை கலக்கி கொண்டிருக்கும் காலை நடுவுக்காடு பெரிய மாடு. அதனை பிடிக்கும் கோப்பில் மும்மரமாக ஆடிக்கொண்டிருப்பவர் செருவாவுடைய சரவணன் குரு. நல்ல மாடு புரிய கரப்பா, மாடு அருமையா விளையாடும். எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்தி விடுங்க. அதெல்லாம் கைதட்டி ஒரு மாடு பிடிபிடிச்சு பார்த்தீங்களா இல்லையா? நல்ல மாடு பிடிக்காரவங்க, மாடன் அருமையா பாயிர மாடு கைதட்டி உற்சாகப்படுத்தி விடுங்க. கைதட்டுங்கப்பா. மாடு எப்படி நின்று பாக்குது பாரு, மாடு நல்லா விளையாடக்கூடிய மாடு. கைதட்டுங்க. புளியக்காரன் நல்ல புளியக்காரப்பா. என்ன டீம் ரொம்ப பம்மி பண்ணி பிடிக்கும். மாட்டு மேல ஏறி விழுந்தான் அவனுக்கு என் மாட்டான் பார் 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 பாஞ்சிருச்சு பாஞ்சிருச்சு வர மாடு தொலைப்பாச்ச பாயிருந்தா மாடு அருமையாக்கியமா சுத்தி பம்பரமா சுத்தி விளையாடுது பாரு மாடு. பார்வையாளர்கள்லாம் ஓரமா இருங்க, கம்புக்கு உள்ள வராதுன்னு சொல்லி மீறி மீறி வந்து உட்கார்ந்து இருக்கிறியா. எக்காரத்தை முன்னிட்டு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் மன்றம் பொறுப்பேற்று ஓரமா உட்காந்துக்கோங்க. வெளியில போயிட்டா நல்லதுதான். மாடு அருமையா விளையாடுது, சுத்தி சுத்தி பாயுது பாரு. ரவுண்டு கட்டி சுத்தி சுத்தி விளையாடுது மாடு. அருமையான மாடு, நல்லா விளையாடக்கூடிய மாடு. வீரர்கள் நல்ல தேர்ச்சி பெற்ற வீரர்கள். இவர்கள் செருவாவுடையது சரவணன் டீம். நிறைய இடத்துல மாடு நிறைய பிடிபடாது. அரங்கநல்லூர்ல எல்லாம் போய் மாடு அடைக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கா இப்ப அடைக்கிறதுக்கு. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி விடுங்க. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. மாடுபிடி வீரர்களை பாருங்க. இந்த பாருங்க மாடு பிடிபடுற பாருங்க. இப்ப செருவாவுடன் வந்திருக்காங்கப்பா. செருவாவிடுதிலிருந்து 20 கிலோமீட்டர் உற்சாகப்படுத்தி விடணும். நல்ல பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துங்க. நல்லா கையை தட்டுங்கப்பா. கையை தட்டுங்க. நல்லா கையை தட்டாலும் மாடு புரியப்பட. நல்லா கையை தட்டுங்க. நல்ல உற்சாகத்தை கொடுங்க. 20 கிலோமீட்டர்ல இருந்து செருவாவிடுதிலிருந்து வந்திருக்காங்க. நல்லா உற்சாகம் பண்ணுங்க. மண்ணெல்லாம் வாரி வீசாதீங்க. இந்த மாட்டுக்கு 5 நிமிடங்கள் கடந்துள்ளன. இன்னும் 20 நிமிடமே பாக்கி உள்ளது. அதற்குள் இந்த மாட்டை பிடிக்க வேண்டும். பிடித்து விட்டால் மாடுபிடி வீரர்களை வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்படும். இல்லை என்றால் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். நல்ல விளையாடுற மாடுதான். மடைக்கு புரிய வீரர்கள் நல்ல வாட்ட சடவை தான் இருக்கிறீங்க. மாடு கிட்ட போய் மாட்டு கழுத்துல ஏறி தோல்ல உட்காருங்க. அடுத்த காலத்தை கலக்க உள்ள காலம் மாலைய காட்டு காலப்பா. பாரு அடுத்த கலையரங்கள் உள்ள காலை மாலைய காட்டு கால. அதனை பிடிக்க உள்ள வீரர்கள் தில்லாங்காடு சிந்தனை சுட வீரர்கள் பாருங்க. முதல்ல மாளிகாலையை அடைச்சிருக்காங்க பாருங்களா. மாளிகாலை அடக்கி ஏகப்பட்ட பேச தட்டிவிட்டு பிடிபட்டது. இல்ல மாட்டாம்காரியப்பா, மாட்டாம்காரியா.
மாட்டை விடுங்க, மாட்டை விடுங்க, மாட்டை விடுங்க. மாடு இறங்கி விழுந்த மாட்டை அமைக்கிட்டு நல்லா பிடிங்க, மாட்டை நல்லா பிடிங்க. மாடு கீழே விழுவும் போது மாட்டை போட்டு பிடிக்காதீங்க, சரியா? மாடை நல்லா விளையாட விட்டு நல்லா திம்மரா தானே விளையாடுது, ஆளுநர் நல்லா தானே இருக்கு. விழுந்து அமுக்குங்க மாட்டை, நல்லா நிக்க விட்டு பிடிங்க. இன்னும் ஒரு 17 நிமிஷம் தான் இருக்குது உங்களுக்கு. 17 நிமிஷத்துக்குள்ள அந்த மாட்டை பிடிச்சிங்கன்னா செருவாவது சரவணன் டீம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இல்லாட்டி மாலியா காடை சேர்ந்த பெரியம்மா, நடிகை காடை சேர்ந்த பெரிய மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஹலோ, எக்காரத்தை முன்னிட்டு மாடு கீழே விழுறப்ப மாட்டை பிடிக்க கூடாது. அப்படி மாட்டை பிடிச்சிட்டா அலோன்ஸ் வந்துட்டு மாடை விளைச்சுனா மாட்டை விட்டுருங்க. மாடு பிடிபட்ட மாடு என்று அறிவிச்ச பின்னே மாட்டு மேல எல்லாரும் ஏறி தொங்க கூடாது, மாட்டை விட்டுருங்க. மாடுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஐயா, உங்க மாடு கீழே விழுந்த மாட்டை பிடிச்சிருந்தாக்கா அது பிடிபடாத மாட்டை நாங்களே அறிவிச்சிருவோம். அதனால வீண் வாக்குவாதத்துல நீங்க இடப்பட வேண்டாம், சரியா? மாடு அருமையா விளையாடுது. மச்சான் மைக்க வச்சுட்டு என்ன பண்ற, பேசிய மைக்கல கைதட்டி உற்சாகப்படுத்தப்பா. வீரர்கள் நல்லா சுறுசுறுப்பா இருக்காங்க. மாடு நல்லா சுறுசுறுப்பா. மாடு எப்படி சுத்த பாரியா, காடு கூட கயத்தை சுத்தி வச்சுக்கிடுச்சியா, விவரமான மாடு அது. எல்லா மாட்டையும் எல்லாம் கயத்தையும் சொல்லிட்டு காடு கூட வச்சிருக்கு பாரு. வீரசிங்கம், வீரசிங்கம், வீரசிங்கம் எங்க இருந்தாலும் உடனே வரும். தற்பொழுது இந்த மாட்டுக்கான நேரம் 13 நிமிடங்கள் தான் உள்ளது. அது கூட இந்த மாட்டை முடிஞ்சா பிடிச்சிக்கங்க. இந்த 13 நிமிஷம் தான் இருக்கு. 13 நிமிஷம் 15 வினாடி தான் இருக்கு இந்த மாட்டுக்கு. மாப்பிள்ள வீரசிங்க சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வாங்க. அந்த மாடு கவுண்டிங் பண்ண நோட்டெல்லாம் உங்கள்ட்ட, அந்த நோட்டோட ஏடு உங்கள்ட்ட இருந்துச்சு. மாடு அடுத்தடுத்து விட மாட்டை அறிவிக்கணும், அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. தற்பொழுது களத்தை கலக்கி கொண்டிருக்குங்களை நடுவுக்காடு பெரிய மாடு. அதனை துரத்தி பிடிப்பதற்கு மும்முரமாக கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் செருவாவது சரவணன் குரு. மாட்டை மடக்கிட்டாயா, மடக்கிட்டாயா, மாட்டை மடக்கிறாவாரு, மடக்கிட்டாயா, மாட்டை மடக்கிட்டாயா, மடக்கிட்டாயா.